மரணமில்லா பெருவாழ்வு பெற என்ன வழி என்று பேசும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கூற்றுவனை கூற்றுவன் என்பது எவன்? அவனை வெல்லுகின்ற உபாயம் எப்பொழுது வரும்? யார் ஒருவன் இடது பக்கம் வருகின்ற காற்றையும் வலது பக்கம் வருகின்ற காற்றையும் இடது கலையிலையும் பின்கலையாகிய சதகலையையும் சூரியகளை சேர்த்து பொறுமுயற்சி செலுத்திவிட்டால், செலுத்துவதற்கு ஆசான் அகத்தியசன் அருள் செய்ய வேண்டும். செலுத்தி விட்டால் அன்று அவன் மரணமில்லா பெருவாழ் பெறுவான். அவனை யாரும் ஒன்று செய்ய முடியாது. வாசி வசப்பட்டது என்று பொருள். அதை மௌனநிலை என்றும் மௌனநிலை என்று சொல்வார்கள். வாசி வசப்பட்ட மக்கள் தான் மரணமில்லா பெருவாழ் பெறுவார்கள். அந்த வாசி வசமாவதற்கு ஆசான் அகத்தியசன் தொலை வேண்டும். அவன் புண்ணியவான்களுக்கு தான் அந்த வாய்ப்பு ஆசான் அகத்தியசன் உருவாக்கி தருவார். அதெல்லாம் நீங்கள் பெற வேண்டும். பிறந்தால் மோட்சகதி அடையும்னு சொல்வார் அகத்திய சொல்வார். பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும், பின்களையும் முன்களையும் சேர வேண்டும் என்பார். பிறந்தாலும் மனிதனாக பிறந்தால் மோட்சகதி தேட வேண்டும். மோட்சகதி என்பது என்ன? மரணமில்லா பெருவாழ்வு. இப்போ மரணமில்லா பெருவாழ்வுக்கு என்ன உபாயம்? இடது பக்கம் வருகின்ற காற்றையும் வலது பக்கம் வருகின்ற காட்டையும் புருவத்தை செலுத்தி வைக்க வேண்டும். புருவத்தை செலுத்தி வைத்தால் என்னாகும்? காமதேகம் விடுபட்டு வாமதேகம் உண்டாகும். காமதேகம் விடுபட்டு வாமதேகம் வான்பதனே ஞான தேகம் அமிழ் தேகம் உண்டாகும். அது தேகம் பெறும் வரையில் ஆசான் அகத்தீசனை அகத்தீசன் திருவடியை பற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பை பெற வேண்டும். மனித வர்க்கத்துக்கு இருந்தும் இதுவரையிலும் யாரும் சொல்லவில்லை. சன்மார்க்கிகளுக்கே இந்த வாய்ப்பு கிடைக்கும். சன்மார்க்கம் முன்னே சொன்னோம், சன்மார்க்கம் என்பதே சிந்தையாலும் செயலாலும் சொல்லாலும் பிறருக்கு இடையூறு வராது, இடையூறு செய்யாத ஒன்று எதுவோ அதுவே சன்மார்க்கம். அது போய் விளக்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. சிந்தையால் செயலால் சொல்லால் பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது எதுவோ அது சன்மார்க்கம். சிந்தையை மாசுபட்டிருக்கு, செயல் மாசுபட்டிருக்கு, சொல்லிலும் மாசு. சிந்தையும் செயலும் சொல்லும் மாசுபட்டால் துன்மார்க்கம். சிந்தையும் செயலும் சொல்லும் தூய்மையடைந்தால் சன்மார்க்கம். இது இந்த வாய்ப்பை யார் தருவான்? ஆசான் அகத்தீசன் தான் தர முடியும். சிந்தையும் செயலும் சொல்லும் ஒன்றுபட்டவர் ஆசான் அகத்தீசன். தூய மனம் உள்ளவர், நிர்மலமானவர், மலமற்றவர், மலமாசற்றவர், எதையும் செய்யும் தகமை உள்ளவர்கள். எதை கேட்கிறாய் என்று கேட்பான். அவன் புண்ணியம் செய்த மக்கள் தான் கேட்பான். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்கம் தர வேண்டும். அடியன் சிந்தையில் அகத்தீசா என் சிந்தையில் தங்கி என்னை வழியெடுத்து செல்ல வேண்டும், எனக்கு நல்வர்கள் தர வேண்டும், உன் திருவடி உருகி தியானித்து அடியன் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும், அடியன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும், அதுக்குரிய அறிவும் ஆற்றலும் வைராக்கியம் நீ தந்துள்ள வேண்டும் கேட்பான். விஷயம் தெரிந்தவன் கேட்பான். இதை வேறு சொல்லித்தர வேண்டும். ஒன்று அவனுக்கு தெரிய வேண்டும், அதை நாங்கள் சொல்லித்தர வேண்டும். ஆசா நேரம் கேட்கறேன்னு கேட்டான். எவ்வளோ நேரம் என்ன போச்சு கேட்டான். அடியன் செல்வர் பிறன்னு கேட்டான். சரி, அடியன் செல்வர் பிறன் நியாயந்தான். அடுத்து என்ன கேட்டேனா? அடியனுக்கு மரணமில்லா பெருவாள் ஞான சித்திக்கு என்ன ஞானம் என்பதுன்னு கேட்டான். ஞானம் என்பதே இனி பிறக்கக்கூடாதவன். அவன்தான் மனிதன், அவன்தான் ஞானம் பெற்றவன். ஞானம் என்றாலே இனி அவன் பிறக்கக்கூடாது. ஞானம் என்றால் மறுபெயர் என்னன்னு கேட்டான். அதான் ஆசான் அகத்தி ஓம் அகத்தீஷா என்று சொன்னால் ஞானம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.